சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபார்மான ஆலிஸ் ப்ளூலேருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 6 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்னில் கோல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு என்னெல்லாம் குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அசைன்மெண்ட்டாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உடனே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்துகிட்டு உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன் வாங்குறது, இல்லைனா லேப்டாப் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கலாம். உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது, உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி கோல்ஸாக இருக்கலாம். ஒன்ஸ் இந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு கோலையும் நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ல. இவ்வளோ ஃபினான்ஸ் வேணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் கொடுத்தாதான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் இந்த ஃபோன் வாங்க போகிறேன், இல்லைனா இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோடய குழந்தையோட எஜுகேஷனுக்கு நான் வந்து ஒதுக்கி வைக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வேணும்ல, அது எவ்வளோ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை சூஸ் பண்ணி இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ இல்லை குழந்தைங்களோட எஜுகேஷன் பற்றி யோசிக்கும் போதோ நமக்கு வந்து அமௌண்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் ச்சே சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒரு சைஸபிள் கார்பஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கோல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் டேபிளை ஒரு தடவை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மனி இருக்கணும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு யோசிக்கிறது தாங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெகுலராக ஜாப் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து சம்பளம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த சம்பளத்தை வச்சு உங்களோட மாத எக்ஸ்பென்சஸ்ஸு, மாத செலவுகள் என்னெல்லாம் அதுவும் அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஜாப் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மாத செலவுகளை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், பணவீக்கம் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால நீங்கள் வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சேவிங்ஸு, உங்களுக்கு பெருசாக அமௌண்ட்டுன்னு ஒன்றுமே இருக்காது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அதனால் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்பிஎஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்பிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் இன் பீரியட் இருக்குது, 60 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சில எபிசோட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மறக்காமல் அந்த எபிசோடை வந்து ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் அந்த எபிசோடை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்பிஎஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்னோடய ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ கிடைக்கும். அதுதான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ். நம்பர் 2, எனக்கு வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணும், அதுதான் என்னோடய கோல் அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லலாம். உங்களுக்கு டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா பிபிஎஃப், என்பிஎஸ் இல்லைனா இபிஎஃப் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களால் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. பட் இதுவே நீங்கள் வந்து சே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்லேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் 10% டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம், பிபிஎஃப், இபிஎஃப் அண்ட் என்பிஎஸ். நெக்ஸ்ட்டு 3வது கோல் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ எனக்கு ஒரு 5 வருஷம் கழித்து வேர்ல்டு டூர் போகணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவை. அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் என்னோடய கோல் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். யூஸ்வலி லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து எல்லா ஷேர்ஸும் 15%-20% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைக்கும், அப்புறம் இந்த என்ன மாதிரி வேர்ல்டு டூர் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புனீத்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் ஒரு 10 வருஷத்தில் அப்படின்னு ஆசை. ஸோ அவர் என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் டேபிள்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை வச்சு மிஸ்டர் புனீத் வந்து ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இருக்கும், அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு குட்டி பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட கோல்ஸ்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன போனஸ் டிப் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து கோல்ஸ் எழுதும் போது ஸ்மார்ட் கோல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோல்ஸ் எழுதுங்க. ஸ்மார்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் எனக்கு வந்து 10 லேக்ஸ்க்கு ஒரு கார் வாங்கணும், இதுதான் ஒரு ஸ்மார்ட் கோல். ஸோ எவ்வளோ வருஷத்துலன்னு சொல்லிட்டு மெஷரபிளாக இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கார் வாங்கணும் தான் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு இருக்குது, ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, டைம் பவுண்டும் இருக்குது, லைக் 10 இயர்ஸில் அப்படின்னு ஒரு டைம் பவுண்டும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் கோல்ஸ் எழுதி ஒவ்வொரு பிளானும் வந்து இந்த மாதிரி கோலாக எழுதிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இலக்கை அடையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இலக்கை அடையிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போகணும்னு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்கல்ல, ஸோ எவ்வளோ வரி கட்டணும் அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன, அது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.